வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பாரதிங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் சந்தோஷபுரமில் ரீசேல் டூப்ளெக்ஸ் 2BHK ஃப்ளாட் நம்ம சேலுக்கு வந்திருக்குங்க. அதுதான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். நல்ல ஒரு ஃப்ளாட் ப்ராஜெக்ட் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் ஆல்ரெடி நம்ம ரெண்டு பேர் விற்று கொடுத்துருக்கோங்க. கிரவுண்ட் ஃபோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபோரில் அந்த வீட்டோட ஐடி நம்பர் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கு. ஐடி நம்பர் 003 அண்ட் ஐடி நம்பர் 71ங்க. அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணி நம்ம சேலும் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த வீடு விற்றுக்கப்புறமும் இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் என்ன சேலுக்கு வந்தால் கண்டிப்பாக சொல்லணும் பார்த்து சொல்லி என்கிட்ட நிறைய பேர் அந்த டைமில் கேட்டுட்டீங்க. உங்கள் நம்பர் நான் சேவ் பண்ணி வைக்கலங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீட்டை நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இது வேலைச்சேரி டூ தாம்பரம் போகிற மெயின் ரோடுங்க, சந்தோஷபுரம் சிக்னல். இந்த சந்தோஷபுரம் ஜங்ஷன் எக்ஸாக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் தாங்க நம்மளோட ஃப்ளாட் ப்ராஜெக்ட் நம்ம லொக்கேட் ஆயிருக்கு. இன்னும் உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும்னா, சந்தோஷபுரம் டூ வேங்காசல் போகிற ரோடு. இந்த ரோட்டு மேலே இருக்கக்கூடிய பிரின்ஸ் ஸ்ரீ பவானி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இந்த காலேஜுக்கு ஆப்போசிட் ஸ்ட்ரீட் தாங்க நம்ம ஃப்ளாட்குள்ளே போகிற வழி. இங்கேருந்து எக்ஸாக்டாக ஒரு 50 மீட்டர்ஸ் தான் நம்மளோட ஃப்ளாட் இருக்குது. டாக்டர் கலைஞர் கருணாநிதி ஸ்ட்ரீட் இந்த ஸ்ட்ரீட் தான் நம்ம ஃப்ளாட்குள்ளே போகிற வழி. இங்கேருந்து நீங்கள் நம்ம ஃப்ளாட்டுக்குள்ளே வரும்போது எங்கேயுமே நீங்கள் ரைட் லெஃப்ட் எடுக்கக்கூடாதுங்க. ஒரே ரோடு ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம ஃப்ளாட் தான் முட்டும். நம்ம ஃப்ளாட் முட்டுற ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டு சந்த் ரோடு தான், டெட் அண்ட் ஸ்ட்ரீட் தான். டிரான்ஸ்பர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க பீப்பிள்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ளாட்டுக்கு முன்னாடி கூட நல்ல ஒரு பெரிய ரோடாக தாங்க கொடுத்துருக்காங்க. 30 ஃபீட் ரோட். ஃப்ளாட்டோட வென்டிலேஷன் பாருங்கள், ரொம்ப அழகாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு ட்ரீ செடிலாம் வச்சிருக்காங்க, பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஃப்ளாட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு ட்ரீ செடிலாம் வச்சிருக்கனால இந்த ஸ்ட்ரீட்ல உங்களுக்கு அந்த அளவுக்கு வெயில் தெரியாதுங்க. நல்ல ஒரு நல்லதாக தான் இருக்கு. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க உங்களுக்கு என்ன பண்ண தெரியும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க ஒருத்தர் ஆயிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்க, உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி நம்ம சேனல் மூலமா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்டோட நேம் கிரீன் ஹோம்ஸ். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ போக போக இந்த அப்பார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட டீடெயில்ஸ் ப்ரைஸ் எல்லாமே நான் உங்களுக்கு போட்டு போட்டு வைக்கிறேன். ஃப்ரெண்ட்லேயே மெயின் கேட் கொடுத்துருக்காங்க. மெயின் கேட்லேருந்து உள்ள வரும்போது ஸ்ட்ரிட் ஃபுல்லாகவே பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் டோட்டலாக நம்மளுக்கு 4 பிளாக்குங்க. 4 பிளாக்கு சேர்த்து 38 வீடு கொண்ட அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டுங்க. எல்லா வீட்டுமே கவர்டு கார் பார்க்கிங் வந்துடும். இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் என்னென்ன அமெனிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்லேயே வாட்ச்மேன் ரூம் கொடுத்துருக்காங்க. 24/7 செக்யூரிட்டி வந்துடும். சிசிடிவி ஃபெசிலிட்டி இருக்குது. ஜென்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. ஷட்டில் கோர்ட் இருக்குது. ஜிம் இருக்குது. சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் எவ்ரி 1 இயர் அவுட்டர் பெயிண்ட் அவுட் பண்ணிடுவாங்களாம். ஃப்ளாட் ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ல ரெண்டு வீடு வாங்கிட்டு வந்த நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க கிட்ட நான் கேட்டேன், வீடு வாங்கிட்டு வந்தீங்க எல்லாமே ஓகேன்னு சொல்லி கேட்கும் போது எல்லாமே ஓகே தான் பாதி, மெயின்டெனிங் நல்லா இருக்கு, சர்வீஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்லி சொன்னாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் நீங்க வந்து பார்க்கும்போது இந்த ஃபிளாட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க ஆல்ரெடி இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ல ரெண்டு வீடு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ நம்மளுக்கு சேலுக்கு வந்திருக்க அதே பிளாக்ல தாங்க அவங்களும் இருக்காங்க. இந்த ஃப்ளாட்டை நீங்க வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வாங்குற மாதிரி தான் அவங்க கிட்ட விசாரிச்சு பார்த்து இந்த ஃப்ளாட்டை நீங்க வாங்கிக்கலாங்க. இந்த பிளாக்ல தான் நம்மளுக்கு ஃப்ளாட் சேலுக்கு வந்திருக்கு. நம்ம ஃப்ளாட்டோட நம்பர் 3BF2. இப்போ நான் ஜூம் பண்ணி காமிக்கிற மாதிரி பார்க்கிங்கில் நம்ம ஃப்ளாட்டோட நம்பர் போட்டு மார்க் பண்ணி கொடுத்துருவாங்க. பார்க்கிங்கில் நீங்கள் இனோவா கிறிஸ்டார் XUV700 ஒரு பெரிய கார் நீங்கள் ஸ்டாப் பண்ணது போக தாராளமாக 2-3 பைக் ஸ்டாப் பண்ணிக்கலாம். பார்க்கிங் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்லி இருக்கிறதுனால நம்மளோட காரை நம்ம ரொம்ப ஈஸியாக வெளியே எடுத்துக்க முடியும். பார்க்கிங்லேருந்து நம்ம ஃப்ளாட்டுக்குள்ள போகும்போது லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல கொரியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டு கொரியர் வந்தால் நீங்கள் ஈஸியாக வெளியே எடுத்துக்க முடியுங்க. ஸ்ட்ரைட்டாக தெரியுது பார்த்தீங்களா, இந்த வீடு கிரவுண்ட் ஃபுல் இருக்க இந்த வெஸ்ட் ஃபேசிங் வீடு நம்ம தாங்க விற்று கொடுத்தோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த காரிடாரில் யாராச்சும் லோ பட்ஜெட்டில் ஃப்ளாட் தேடிட்டுருக்காங்க, மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட வீடு ஃபஸ்ட் ஃபோரில் தாங்க இருக்குது. ஃபஸ்ட் ஃபோலி நம்ம ஒரு வெஸ்ட் ஃபேசிங் வீடு சேல் பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஓப்பனில் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த வீடு நம்ம தான் சேல் பண்ணி கொடுத்தோம். அந்த டைமில் இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் என்ன ஃப்ளாட் சேலுக்கு வந்தால் மறக்காமல் சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி கேட்டுட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கானதாங்க. நம்மளோட வீடு ஃபஸ்ட் ஃபோலில் சவுத் ஃபேசிங் பார்த்தா இருக்குது. ஃப்ரெண்ட்லி மெயின் கேட் சேஃப்டி கில் கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணணும், மெயின் டோர் டீ குள்ளே ஃபஸ்ட் குவாலிட்டி தாங்க போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டோட ஏஜ் ஆஃப் பில்டிங் 11 இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டிங்க. ஃப்ளாட் அப்போ நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ரெட் பிரிக்ஸ் அண்ட் ரிவர்ஸ் அண்ட் செங்கல் அண்ட் ஆத்து மண் யூஸ் பண்ணி தான் இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணணும், லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு ஷூ ரேக் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் ஷூ செப்பல்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். 3 ஃபேஸ் EB வந்துருங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தோம் நம்மளுக்கு ஹால் ஸ்டார்ட் ஆகுது. லிவிங் கம் டைனிங் வந்துடும். இந்த ஹாலோட சைஸ் 10x17, 10x17 நல்ல ஒரு பெரிய ஹாலாக தாங்க இருக்கு. ரீசேல் டூப்ளெக்ஸ் 2BHK ஃப்ளாட்டுங்க. ஸ்டெப் சரி நம்ம மேலே போனதான் மேலே நம்மளுக்கு 2 பெட்ரூம் வந்துடும். ஹாலோட ஃபுல் வியூ பாருங்க, நல்ல ஒரு பெரிய ஹாலாக தான் இருக்கு. ஹால் ஸ்ட்ரைட்டாக டிவி யூனிட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் பாயிண்ட் கீழே உங்களுக்கு உட்ல கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஃபைல்ஸ் புக்ஸ் திங்ஸ்லாம் நீங்கள் வச்சுக்கலாம், உட்ல கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டார்கேஸ் கீழே உங்களுக்கு யூபிவிசி பவர் சேவிங் பாயிண்ட் வந்துடும். ஃப்ளாட் நம்மளுக்கு சேல் பண்ணுறதுனால இவங்களே உங்களுக்கு பெயிண்ட் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துறாங்க. ஃப்ளாட் நம்மளுக்கு பெயிண்ட் ஒர்க் பண்ணி வச்சிருக்கனால ஃப்ளாட் பார்க்க நியூ ஃப்ளாட் லுக் தருது. இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ல டோட்டலாக நம்மளுக்கு 4 பிளாக்கு. ஒரு பிளாக்கும் தனித்தனியாக ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாக்கும் தனித்தனியாக சம்பு, செப்டி டேங்க், போர்வெல், சோக்ஃபிட் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த லொக்கேஷனில் கிரவுண்ட் வாட்டர் நம்மளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். சால்ட் கண்டென்ட் வாட்டர் கிடையாது. இந்த காரிடாரில் உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹால் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம டைனிங் பார்த்தலாம். இந்த டைனிங்கோட சைஸ் 6x6, 6 கார்ல இந்த டைனிங் இருக்குது. இந்த டைனிங்ல நீங்கள் தாராளமாக ஒரு 6 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் டைனிங் டேபிள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கிச்சன் பார்த்தலாம். கிச்சன் நம்மளுக்கு ஓப்பன் கிச்சனில் தான் கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு பூஜ்ரூம் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உட்ல கவர் பண்ணி நீங்கள் பூஜ்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த ஸ்பேஸ் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. கிச்சனோட சைஸ் 8x8. 8 கேட்டில் கிச்சன் நல்லா பெருசாக தாங்க இருக்குது. லேடிஸை பொறுத்தவரைக்கும் கிச்சன் நல்லா பெருசாக ஸ்பேசியஸாக இருக்கும்னு நினைப்பீங்க. இந்த கிச்சன் நம்மளுக்கு அப்படி தாங்க இருக்குது. கிச்சன்லேயே ஒரு அலுமினியம் விண்டோ கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஃபேசிங் ஈஸ்ட் சவுத்து பார்த்தா மாதிரி இருக்குது. ஸ்டைலஸ் ஸ்டீல் ஒரு சிங்க் கொடுத்துருக்காங்க. கிச்சன் மேடம் ஃபுல்லாகவே கிரானைட் ஃபினிஷனை தான் ஒட்டி கொடுத்துருக்காங்க. கிச்சன் மேடைக்கு மேலே வர வாழ் 3 ஃபீட் வரைக்கும் வால்டைஸ் ஓட்டிருக்காங்க, பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. லாப்ட் செல்ஃப் எல்லாமே வந்துடும். செல்ஃப் கடப்பக்கல தான் போட்டு கொடுத்துருக்காங்க. கிச்சன் லாப்ட்டுக்கு மேலே வர ஸ்பேஸ் நிறைய ஸ்பேஸ் இருக்குங்க. நீங்கள் நிறைய வேஸ்டேஜ் போட்டு வச்சுருக்கலாம். கிச்சனோட ஃபுல் வியூ பாருங்கள், நல்ல ஒரு பெரிய கிச்சனாக தாங்க இருக்குது.
இந்த ஃப்ளாட்டோட பில்டப் 964 964 உங்களுக்கு பில்டப்புங்க. யூடிஎஸ் 535 535 உங்களுக்கு யூடிஎஸ், நல்ல ஒரு யூடிஎஸ் வேல்யூ இருக்குங்க. ஒரு சென்ட்டுக்கு மேலே யூடிஎஸ் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஹால்லேருந்து வர காமன் பாத் பார்த்தலாம். பாத்ரூம் டோர் வாட்டர் ப்ரூஃப் ஃபுட் டோர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட சைஸ் 7x4 7x4 இந்த பாத்ரூம் இருக்குங்க. வால் டைஸ் 8 ஃபிட் வரைக்கும் ஓட்டிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் அண்ட் ஜாகர் ஃபிட்டிங் தான். டேப் அண்ட் வாட்டர் டூ பாயிண்ட் ஷவர் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். ஒரு வென்டிலேட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் நமக்கு இந்தியன் டாய்லெட் தாங்க இருக்கு. ஒரு வாஷ் பேஷன் வந்துடும். பாத்ரூம் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக தாங்க இருக்கு. ரொம்ப கர அழுக்கு அந்த மாதிரி இல்லைங்க. டைனிங் இருக்கிறதுலையும் ஒரு அலுமினியம் விண்டோ போட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாமே வெட்டிப்பட் டைஸ் 2x2 தாங்க போட்டுருக்காங்க. டைனிங்லேருந்து வர பால்கனி பார்த்தலாம். பால்கனி டோர் வாட்டர் ப்ரூஃப் ஃபுட் டோர் தாங்க. இந்த பால்கனியில் உங்களுக்கு ஒரு வாஷிங் மிஷின் குள்ள ப்ரொவிஷன் இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் சந்தோஷபுரம் இந்த காரிடாரில் 2BHK ஃப்ளாட் தேடிட்டு இருந்தீங்க, என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த ஃப்ளாட் ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. கிரவுண்ட் ஃபோர் ஃபுல்லாக நம்ம பார்த்துருவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃபோர் போயிடலாங்க. கிரவுண்ட் ஃபோர் பார்த்துருக்கீங்க, ஹால், டைனிங், கிச்சன், காமன் பாத், பால்கனி வந்துருங்க. ஃபஸ்ட் ஃபோரில் நமக்கு ரெண்டு பெட்ரூம் வந்துடும். இந்த ஃப்ளாட்டோட ஏஜ் ஆஃப் பில்டிங் 11 இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டிங்க. 11 இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டி மாதிரி தெரியல. ஃப்ளாட் ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 100% வாஸ்து கம்ப்ளீட் ஹவுஸ் இது நம்மளுக்கு வந்துருங்க. ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரானைட் ஃபினிஷிங் தான் ஒட்டி கொடுத்துருக்காங்க. கைப்பிடி எஸ்எஸ்டியில் ஃபஸ்ட் குவாலிட்டியில் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் நம்ம ரெண்டு பேரும் சேல் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கிரௌண்ட் ஃபோர் அண்ட் ஃபஸ்ட் ஃபோர்ல கிரௌண்ட் ஃபோர் சேல் பண்ணி கொடுத்த வீட்டோட பில்டப் 756 யூடிஎஸ் 420 அந்த வீட்டோட பிரைஸ் 43 லாக்ஸ் கோட் பண்ணி அதுலேருந்து நெகோஷியேஷன் பண்ணி கொடுத்தோம். ஃபஸ்ட் ஃபோர் சேல் பண்ணி கொடுத்த வீட்டோட பில்டப் 777 யூடிஎஸ் 429 அந்த வீட்டோட பிரைஸ் 42 லாக்ஸ் கோட் பண்ணி அதுலேருந்து நெகோஷியேஷன் பண்ணி கொடுத்தோம். நம்ம ரெண்டு பேரும் சேல் பண்ணி கொடுத்தோம் பார்த்தீங்களா. அந்த ரெண்டு வீட்டோட இந்த வீட்டில் உங்களுக்கு பில்டப் அதிகம், யூடிஎஸ் அதிகம். இந்த ஃப்ளாட்டோட பில்டப் 964 964 உங்களுக்கு பில்டப்ங்க. யூடிஎஸ் 535 535 உங்களுக்கு யூடிஎஸ். ஒரு சென்ட்டுக்கு மேலே உங்களுக்கு யூடிஎஸ் வேல்யூ இருக்குது. நல்ல ஒரு யூடிஎஸ் வேல்யூ தான். ஃபஸ்ட் ஃபோரில் வர ஃபஸ்ட் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் 10x9 10x9 இந்த பெட்ரூம் சைஸ் அமைச்சிருக்கு. லெஃப்ட் செல்ஃப் எல்லாமே உட்ல கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா பெட்ரூம்லையும் நம்மளுக்கு ஏசி பாயிண்ட் வந்துருங்க. ஹாலையும் நம்மளுக்கு ஏசி பாயிண்ட் இருக்குது. இந்த பெட்ரூம்லேருந்து வர பால்கனிங்க. இந்த சிட் அவுட்டோட சைஸ் 6x4 6x4 சிட் அவுட் அமைஞ்சிருக்கு. இந்த சிட் அவுட்டோட டோர் வுட் டோர் வித் சேஃப்டி கிரில்ல கவர் பண்ணியிருக்காங்க. இந்த காரிடாரில் உங்களுக்கு தாம்பரம் கார்பரேஷனோட மெர்ஜ் பண்ணிட்டாங்க. 15 பஞ்சாயத்து நம்மளுக்கு சேர்த்துருக்காங்க. கூடிய சீக்கிரமாகவே ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி அண்ட் மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் வந்துருங்க. இந்த ஏரியாவில் இன்றைக்கி ரியல் எஸ்டேட்டில் நல்ல ஒரு பூம் ஆகிட்டு இருக்கு. இந்த பெட்ரூமில் ஒரு அட்டாச் பாத்ரூம்ங்க. பாத்ரூம் டோர் வாட்டர் ப்ரூஃப் ஃபுட் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. வால் டைஸ் 8 ஃபிட் வரைக்கும் ஓட்டிருக்காங்க. டேப் பாயிண்ட், வாட்டர் டூ பாயிண்ட், ஷவர் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவர் அண்ட் ஜாகர் ஃபிட்டிங்ஸ் தான். வெஸ்டர்ன் டாய்லெட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு வென்டிலேட்டர் இருக்குது. இந்த பாத்ரூம் நமக்கு ஒரு வாஷ் பேஷன் இருக்கு. ரீசேல் ஃப்ளாட் நம்ம வாங்கும்போது வாங்கிட்டு வரும்போது சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க், பெயிண்ட் ஒர்க் நம்ம பண்ணுற மாதிரி இருக்குங்க. இந்த ஃப்ளாட் அவங்க சேல் பண்ணுறதுனால எல்லா ஒர்க்கும் அவங்களே பண்ணி வச்சிருக்காங்க. பெயிண்ட் ஒர்க், சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் அவங்களே பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஃப்ளாட்டை நீங்கள் வாங்கிட்டு வரும் பட்சத்தில் உங்களுக்கு எந்த ஒரு செலவு இருக்காது. அப்படியே நீங்கள் திங்ஸ் கொண்டு வந்துச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். ஃப்ளாட் பார்க்க நியூ ஃப்ளாட் லுக் தரு. ஃபஸ்ட் ஃபோரில் வர செகண்ட் பெட்ரூம்ங்க. பெட்ரூம் டோர் வுட் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் 11x9 11x9 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக தாங்க இருக்குது. இந்த பெட்ரூமில் நீங்கள் கிங் சைஸ் காட்டே போட்டுக்கலாம். லெஃப்ட் செல்ஃப் எல்லாமே வுட்ல கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரீசேல் டியூப்ளெக்ஸ் 2BHK ஃப்ளாட்டுங்க. சந்தோஷ்புரம் மெயின் ரோடு கரெக்டாக 1 கிலோமீட்டர் தான் இந்த ஃப்ளாட் ப்ராஜெக்ட் நம்மளுக்கு லொக்கேட் ஆயிருக்கு. பிரின்ஸ் காலேஜ்லேருந்து கரெக்டாக ஒரு 50 மீட்டர்ஸில் நல்ல ஒரு டீசென்டான லொக்கேஷனில் ரெசிடென்ஷியல் ஏரியா தான் இந்த ஃப்ளாட் இருக்குது. இந்த ஏரியாவில் உங்களுக்கு ஃப்ளட் அஃபேட் ஏரியா கிடையாது. லாஸ்ட் இயர் 2020 மழை பெஞ்சப்போ கூட இந்த ஏரியாவில் உங்களுக்கு தண்ணி லாகாய் நிற்கல. இந்த ஃப்ளாட்டை நீங்கள் சைட் விசிட் வந்து பார்க்கும்போது இங்கே இருக்க பீப்பிள்ஸ் கிட்ட கேட்க மாதிரி இங்கெல்லாம் மழை பெஞ்சா தண்ணி லாகாய் நிற்குமான்னு சொல்லிட்டு அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த ஏரியாவில் உங்களுக்கு லாக் ஆகாத ஏரியான்னு சொல்லிட்டு செகண்ட் பெட்ரூமில் ஒரு அட்டாச் பாத்ரூம்ங்க. பாத்ரூம் நீட் அண்ட் க்ளீனாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கராளுக்கு அந்த மாதிரி இல்லைங்க. ஃப்ளாட் ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளாட்டில் மொத்தம் நம்மளுக்கு 3 பால்கனி இருக்குது. கிரவுண்ட் ஃபோர் ஒரு பால்கனி, டைனிங் கிட்ட இருக்குது. ஃபஸ்ட் ஃபோரில் ஒரு 2 பெட்ரூம்லேயும் 2 பால்கனி இருக்குது. இந்த பால்கனி டோர் வுட் டோர் வித் சேஃப்டி கிரில் கிளாஸ் ஃபினிஷிங்கில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனியோட சைஸ் 6x4 6x4 இருக்குங்க. இந்த பால்கனி நம்மளுக்கு ஒரு வாஷிங் மிஷின் குள்ள ப்ரொவிஷன் இருக்குது. கிரவுண்ட் ஃபோரில் இருக்க பால்கனியும் நம்மளுக்கு ஒரு வாஷிங் மிஷின் குள்ள ப்ரொவிஷன் இருக்குது. இந்த ஃப்ளாட்டோட ரேட் ஓனர் சொல்கிறது 58 லட்சம் 58 லட்சரூபா. ஸ்லைட்லி ப்ரைஸ் நெகோஷியபிள் தாங்க. பெரிய நெகோஷியேஷன் இருக்காது. நார்மலாக ஒரு நெகோஷியேஷன் பண்ணி கொடுக்கலாம். சிஎம்டி அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி, கிளியேட்டட் டாக்குமெண்ட். சப்போஸ் நீங்கள் பேங்க் லோன் போகிற மாதிரி 80-85% வரைக்கும் நீங்கள் பேங்க் லோன் போகலாம். ஆல் பேங்க் லோன் எலிஜிபிள். உங்கள் சிவில் நல்லா இருக்கும் பட்சத்தில் நாங்களே உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த ஃப்ளாட்டை நீங்கள் சீக்கிரமாக வந்து பாருங்கள். சீக்கிரமாக புக்காக நிறைய வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் ஏபிஎம் ஹோம்ஸ்.